ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல்னு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் ஃப்ரெண்ட்ஸ், அண்ட் ரொம்ப ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணுங்கள் இந்த நியூ இயரை. ஒரு குட்டி இன்ஃபர்மேஷன் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் கிவ்அவே எப்போன்னு கேட்டிருந்தீங்க. அண்ட் எனக்கு வந்து 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆனோடனே கிவ்அவே வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்குது. ரீச் ஆகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் தான் பேலன்ஸ் இருக்குது. அதனால் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேனல் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிட்டு அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். எவ்வளோ சீக்கிரமாக நம்ம சேனல் வந்து 1000 சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் ஆகிறோமோ அவ்வளோ சீக்கிரம் கிவ்அவே வச்சுருவோம். ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். 1000 ரீச் ஆனாலுமே உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிவிட்டு நான் கிவ்அவே ரூல்ஸ் எல்லாமே அனௌன்ஸ் பண்ணுறேன். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எப்போ கிவ்அவே அனௌன்ஸ் பண்ணுவீங்கன்னு, அதனால தான் நான் இப்படி சொல்கிறேன். 1000 ரீச் ஆகிறதுக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைபர்ஸாக பேலன்ஸ் இருக்கும். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அப்போது நம்ம சேனல் சீக்கிரமாகவே 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆயிடும். அண்ட் கிவ்அவேவும் சீக்கிரமாக நம்ம கண்டக்ட் பண்ணலாம். இந்த வீடியோவில் ஹோம்மேட் பெயிண்ட் எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்க போகிறேன். அதுக்கு ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கோங்க. அண்ட் ஒரு பவுடர், டால்கம் பவுடர் எடுத்துக்கோங்க. எந்த பவுடர்னாலும் ஓகே தான். இது வந்து 10 ரூபீஸ் தான். நீங்கள் 10 ரூபீஸ்லேயே நீங்கள் ஈஸியாக ஹோம்மேட் பெயிண்ட் செய்யலாம். ஸோ நம்ம வந்து கொஞ்சம் டால்கம் பவுடர் எடுத்து வச்சுக்கலாம். அண்ட் அந்த பவுல் வந்து நல்லா க்ளீனாக இருக்க மாதிரி பார்த்துக்கோ, எந்த டஸ்ட்டும் இருக்கக்கூடாது. டஸ்ட் ஏதாவது இருந்துச்சுன்னா நம்ம பெயிண்ட்டோட ஸ்மூத்னஸ் இருக்குல்ல, அது வந்து ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிரும். ஸோ அதனால் நல்லா க்ளீனாக இருக்க மாதிரி பார்த்துட்டு கொஞ்சம் பவுடர் எடுத்து நம்ம பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். எக்ஸ்பிரியான பவுடர் இருந்தாலும் நீங்கள் அதை யூஸ் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட பேபி பவுடர் இருந்தால் நீங்கள் அதை யூஸ் பண்ணுங்கள். ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். அதில் பேபி பவுடரை நீங்கள் பண்ணிங்கன்னா இப்போ பவுடர் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணலான்னா கொஞ்சம் வந்து ஃபெவிகால் எடுத்துக்கோங்க. அந்த ஃபெவிகால் வந்து என்கிட்ட இருக்க ஃபெவிகால் நான் யூஸ் பண்ணுறேன். ஃபெவிகால் தான் டில்லு, ஏதாவது ஒயிட்லும் எடுத்துக்கோங்க. கிளியராக இல்லாமல் ஒயிட்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க அந்த க்ளூம். அண்டு நீங்கள் எவ்வளோ பவுடர் யூஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ ஃபெவிகால் யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் ரெடி பண்ணுற மிக்சர் வந்து ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது. நல்லா இந்த மாதிரி கலக்கி கொஞ்சம் நல்லா தின்னாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. லைட்டாக நீங்கள் வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப லூஸாக திக்காக இருக்குது அப்படின்னு நீங்கள் வந்து நினச்சிங்கன்னா, ரொம்ப லூஸாக இருக்குன்னா நீங்கள் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஃபெவிகால்க்கு ஈக்குவலாக வந்து நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணக்கூடாது, ரொம்ப லைட்டாக தான் ஆட் பண்ணணும். நீங்கள் வந்து ஃபெவிகால்லேயே திருப்பி திருப்பி கூட ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப உங்களுக்கு வேஸ்ட் ஆகுதுன்னு நினச்சா கொஞ்சம் மட்டும் நம்ம வாட்டர் ஆட் பண்ணி இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து மிக்ஸ் பண்ணுறது காமிக்கிறேன் பாருங்கள். நான் வந்து கொஞ்சம் ஒன்றா வந்து நான் பவுடர் அதிகமாக போட்டேன், ஒரு டைம் வந்து ஃபெவிகால் வந்து அதிகமாக ஆட் பண்ணிவிட்டு அந்த மாதிரி மாறி மாறி ஆட் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் ரொம்ப நேரம் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் கரெக்டாக எனக்கு கன்சிஸ்டன்சி வந்துச்சு. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே வந்து கரெக்டாக ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து வாட்டர் ஆட் பண்ணும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிட்டேன், ஃபெவிகால் ஆட் பண்ணும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிட்டேன், அந்த மாதிரி நான் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் நீங்கள் எல்லாமே வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கலக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அதை வந்து ஒரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு பேலட், நான் செஞ்சது தான். அதில் வந்து எந்த இதுவுமே இல்லை, பெயிண்டெல்லாம் இல்லை. முதல்ல யூஸ் பண்ணால் தான் எல்லாமே ட்ரை ஆகிடுச்சு. உங்களுக்கு நான் கையில் கூட வச்சு காமிச்சிருக்கேன் பாருங்கள். இப்போ வந்து அந்த பேஸ்ட்டை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து நம்ம எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஃபஸ்ட்டு பேஸாக இருக்கும். இதில் தான் நம்ம வந்து கலர்ஸ் ஆட் பண்ண போகிறோம். அதனால் உங்களுக்கு எவ்வளோ பெயிண்ட் வேணுமோ அவ்வளோ இதில் வந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு குங்குமம் எடுத்துருக்கு, ரெட் கலருக்கு. இது வந்து நார்மல் குங்குமம் கிடையாது, நம்ம ஆர்டிஃபிஷியல் குங்குமம் சொல்வோம் இல்லையா, அந்த ஐடெக்ஸ் அந்த மாதிரி வந்து ஒரு ஸ்மால் டப்பாவில் வந்து போட்டு கொடுத்துருப்பாங்க அந்த மாதிரி குங்குமம். அது ஆட் பண்ணால் நல்லா பிக்மெண்டடாக இருக்கும். அதனால நான் அதை ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட எக்ஸ்பீரியா இருந்துச்சுனாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, நீங்கள் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த மாதிரி ஒரு மேக்கப் கிட் எடுத்திருக்கேன். இது வந்து ரொம்ப இயர் ஆயிடுச்சு, இது இதுவுமே எக்ஸ்பைரி ஆயிடுச்சு. இந்த மாதிரி உங்ககிட்ட எக்ஸ்பைரி ஆன கிட் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. இதில் வந்து ஐஷேடோ நான் செலக்ட் பண்ணுறேன். ஒரு ஷேடு எடுத்துட்டு ஃபுல்லாக வந்து நான் ஸ்க்ராட்ச் பண்ணிக்கிறேன். அப்புறம் அதில் ஆட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாகவே ஆட் பண்ணுங்கள். அண்ட் ஐஷேடோ ஆட் பண்ணும்போது நல்லா வந்து ஸ்க்ராட்ச் பண்ணி ஆட் பண்ணுங்கள். நான் வந்து
எல்லா பெயிண்ட்டும் எப்படி ஒர்க் ஆகுது, எதெல்லாம் நல்லா வந்திருக்கு, எதெல்லாம் நல்லா வரல அப்படிங்கிறதுமே வந்து நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அடுத்து வந்து இது ஒரு லிப்ஸ்டிக்கு, இதையுமே நான் வந்து எடுத்து ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து எடுக்கிறதுக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஒரு வழியாக எடுத்து எப்படின்னு அதில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுறேன், பட் அது மிக்ஸே ஆகலை. உங்களுக்கு கொடுக்க தெரியுது பாருங்க, தனித்தனியாகவே தான் நிற்குது. ஒரு வேளை நீங்கள் மெல்ட் பண்ணி ஆட் பண்ணால் மிக்ஸ் ஆகும்னு நினைக்கிறேன் நான். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து சொல்லுங்கள். அண்ட் அடுத்து வந்து இன்னொரு மேக்கப் கிட்டில் வந்து ஸ்கின்க்கு போடுவோம்ல ஒரு பவுட்ரு, அந்த பவுடர் காம்பாக்ட் பவுடர் இல்லை ப்ளஷ் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு, அந்த பவுடர் எடுத்துமே வந்து இந்த இதில் ஆட் பண்ணிவிட்டு நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதுவுமே நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. பவுடர் ஃபார்மில் இருக்க பிக்மெண்ட்ஸ் ஆட் பண்ணும்போது நமக்கு வந்து நல்லா திக்காகும். உங்களுக்கே பார்க்கும்போது தெரியும் நினைக்கிறேன், நல்லா திக்காகும் அந்த பெயிண்ட்டு. அதனால் இன்னும் கொஞ்சம் ஃபெவிகாலோ இல்லை அந்த இதோ நீங்கள் வந்து திருப்பி திருப்பி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி இது பண்ணால் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து கரெக்டாக வந்துருச்சு பாருங்கள். அடுத்து பிளாக் கலருக்கு நான் வந்து ஐலைனர் எடுத்திருக்கேன். நீங்கள் ஐலைனர் எடுத்து இது வந்து எங்கிட்ட தீந்து போயிடுச்சு. நாங்கள் வந்து இதுக்கு யூஸ் பண்ணுறக்கு வேண்டி நான் அதில் வந்து வாட்டர் யூஸ் ஆட் பண்ணியிருந்தேன். ஹாட் வாட்டர் ஆட் பண்ணால் உங்களுக்கு வந்து கிடைக்கும். உங்களுக்கு தீந்து இல்லை வந்து காஞ்சி போனது அந்த மாதிரிலாம் இருந்தால் ஹாட் வாட்டர் ஆட் பண்ணி நீங்கள் செட்டில் பண்ண விட்டுருங்க. அதை ஆட் பண்ணி நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். அதுவும் நல்லா தான் வந்துருந்துச்சு பிளாக் கலரும். அடுத்து நான் நெயில் பாலிஷ் எடுத்திருக்கேன். நெயில் பாலிஷ் வந்து உங்ககிட்ட பழசுந்தான் எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். அண்ட் எல்லாமே ஓகேவாக கரெக்டாக வந்துருச்சு. அடுத்து வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கோலப்பொடி இருக்கும் இல்லையா, அதை எடுத்திருக்கேன். கலர் கோலப்பொடி ஒயிட்டோடு மிக்ஸ் பண்ணாமல் இருக்கும் இல்லையா, அதை எடுத்துட்டு நான் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த பெயிண்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பட் கலர் கோலப்பொடி பார்த்திங்கன்னா ஒரு இதே வந்து 10 ருபீஸ் தான் வரும். அதில் நிறைய கலர்ஸ் இருக்கும், நீங்கள் நிறையா பெயிண்ட் வந்து நீங்கள் பண்ணலாம். காஸ்ட்டும் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான் இருக்கும். பெயிண்ட் மாதிரி அச்சசல் வந்து அதுக்கு வந்து கொடுக்குது. நான் உங்களுக்கு வந்து கடைசியில் டெஸ்ட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன், நீங்களுமே பாருங்கள். இப்போவே நீங்கள் பார்த்தீங்கனாலுமே அது எவ்வளோ பிக்மெண்டடாக இருக்குது அப்படின்னு தெரியும். மிக்ஸ் பண்ணும்போது பெயிண்ட் ரொம்ப கெட்டியாக இருந்தால் திருப்பி திருப்பி அந்த ஃபஸ்ட் நம்ம பேஸ்ட் ரெடி பண்ணோம்ல அதை ஆட் பண்ணுங்கள். இல்லை க்ளூ ஆட் பண்ணிக்கோங்க, வாட்டர் ஆட் பண்ணாதீங்க. திருப்பி வந்து ஒரு ஃபேண்டா கலர் மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த கலரில் வந்து ஒரு ஆரஞ்சு எடுத்திருக்கேன், லைட் ஆரஞ்சு மாதிரி. அதை எடுத்து நான் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு, இந்த கலருமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ மிச்சம் இது இருந்துச்சு இல்லையா இந்த பேஸ்ட்டை, அதுலேயுமே வந்து நான் ஒரு கலர் ஆட் பண்ணிட்டேன், ஆட் பண்ணி ரெடி பண்ணிட்டேன். அதுவுமே கோலப்பொடி தான் ஆட் பண்ணியிருந்தேன். இப்போ டெஸ்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட் நம்ம வந்து ஐஷேடோ ஆட் பண்ணி பண்ணியிருந்தோம் இல்லையா, அது எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீமியாக இருக்க பெயிண்ட்டு மாதிரி இருக்கு, நல்லா கிளிட்டரிங்காக இருக்குதுன்னு உங்களுக்கு கிட்ட வச்சு காமிக்கிறேன். நல்லா சீக்கிரமாக ட்ரை ஆயிடுது. உங்களுக்கு வந்து க்ரீமியாக பெயிண்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணலாம். அண்ட் ப்ரௌனுமே நல்லா இருக்குது, அதுவுமே அந்த மாதிரி தான் இருக்குது, கொஞ்சம் க்ரீமியாக. பட் பிக்மெண்ட் எல்லாம் சூப்பராக இருக்குது. உங்களுக்கு அந்த மாதிரி பெயிண்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதை தாராளமாக ட்ரை பண்ணலாம். இந்த பிங்க்கும் நான் ஐஷேடோவில் தான் ரெடி பண்ணேன். அதுவுமே வந்து நல்லாயிருக்கு, சூப்பர் கிளிட்டரிங்காக இருக்குது, பிக்மெண்ட்டும் சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள், இப்போ வந்து பார்க்கும்போதே கிளிட்டர்ஸ்லாம் அப்படியே ஷைனிங்காக இருக்குது. அண்ட் நெயில் பாலிஷ் வச்சு நம்ம பண்ண பெயிண்ட் சுத்தமாக ஒர்க் ஆக கிடையாது. அதனால் வந்து பெயிண்ட் ப்ரஷ்ஷு தான் ஒரு மாதிரி ஆகும். அது மட்டும் இல்லாமல் அது வந்து பெயிண்ட் மாதிரியே இல்லை, கொஞ்சம் வந்து பொறி பொறியாக வர மாதிரி இருந்துச்சு. பிளாக் கலர் வந்து நல்லா ஒர்க் ஆகுது, பிக்மெண்டேஷனும் சூப்பராக இருக்குது. அடுத்து வந்து ரெட் கலர் நம்ம குங்குமம் வச்சு பண்ணோலே அது பார்த்திங்கன்னா அப்படியே வந்து நம்ம கடையில் வாங்குகிற ரெட் கலர் அக்ரலிக் பெயிண்ட் மாதிரியே தான் இருக்குது. கொஞ்சம் கூட வந்து பேப்பரே தெரியல, ஒரு கோட் அடிக்கும் போதே உங்களுக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கும். அடுத்து இந்த ப்ளூ இதுவுமே நல்லா தான் இருக்குது, பிகாஸ் நம்ம கோலப்பொடியில் சேர்த்தோம்ல அதெல்லாம் சூப்பராக இருக்குது. கோலப்பொடியில் பண்ண எல்லாமே இதெல்லாமே நல்லாயிருக்கு. பட் ரெட் சூப்பராக இருக்குது, எல்லாத்தையும் விட ரெட் கலர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த பெயிண்ட் வயலட் கலர் எடுத்திருக்க, பர்பிள் அந்த மாதிரி.
அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. என்னோடய ஃபேவரட் கலர் கூட இது தான். அண்ட் இந்த மெத்தட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரியல் பெயிண்ட் மாதிரியே இருக்குது. உங்களுக்கு எந்த மெத்தட் இதில் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில். இதுலேயுமே ரொம்ப வாட்டர் கண்டென்ட் இருக்க மாதிரிலாம் இல்லை, எல்லாமே ரியல் பெயிண்ட் மாதிரி தான் இருக்குது. ஐஷேடோவில் பண்ணது கொஞ்சம் க்ரீமியாக இருக்க மாதிரி இருக்குது பெயிண்ட்டு. நெயில் பாலிஷ் மட்டும் கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகலை. அண்டு நம்ம லிப்ஸ்டிக்கில் பண்ணது வந்து நம்ம மிக்ஸ் பண்ணும் போதே ஒர்க் அவுட் ஆகலை, அதனால் அதை நான் வந்து ட்ரை பண்ண கிடையாது. அடுத்து வந்து நம்ம இது பண்ணோம் இல்லையா, என்னது அதுவுமே வந்து நம்ம கலர் குழப்பெல்லாம் பண்ணோம், அதுவுமே சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்கு கிளிட்டரிங் தெரியுது நினைக்கிறேன், ஷைனிங்காக இருக்காது. அண்ட் எல்லாமே வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். நான் வந்து ஹானஸ்ட் ரிசல்ட்டாக கொடுத்துருக்கேன். இதுவுமே நம்ம சப்ஸ்கிரைபர் ரெக்வஸ்ட் பண்ண வீடியோ தான். நான் ஒவ்வொரு வீடியோவாக அப்லோட் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன். உங்களுக்கு எந்த மெத்தட் பிடிச்சது அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதை நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.